Hi, hello folks, welcome back to Lakshivedi YouTube channel. And எப்படியும் ஒரு 10 months 11 months ஆச்சு நம்ம விட்புலியன் 250 வாங்கி. ஏகப்பட்ட பேர் நிறைய கேள்விகள் கேட்டீங்க, வண்டி வாங்கின புதுசுலையும் சரி இப்பயும் சரி இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நிறைய கேள்வி, எல்லாரும் வந்து ஒரே கேள்வி கேட்கல, ஒவ்வொரு கேள்வியாக வித்தியாசமாக கேட்டிருந்தீங்க. அண்ட் ரெண்டு மூணு பேர் நம்ம யூடியூப்லேயே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எல்லா வண்டி ரிவ்யூவும் போடுறீங்க, ஓனர்ஷிப் ரிவ்யூ உங்கள் வண்டி இது போடுங்க அப்படின்னு கேட்டிங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே விட்புலியன் 250 ஓனர்ஷிப் ரிவ்யூ போடலான்னு நினைக்கிறேன். அண்ட் ஆனஸ்ட் ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து டீட்டெயிலாக இந்த வண்டியோட ட்ராவல் பண்ணியிருக்கோம் 1 இயர், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் எல்லாமே டோட்டலாக. நம்ம இந்த வண்டியோட பவர்னு பார்க்கும்போது அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன், ஏன்னா இந்த வண்டி ப்ரைசிங் செக்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணும்போது நான் வாங்கின காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 இயர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு 190,000 எக்ஸ்போதம் இருந்துச்சு. அந்த ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா வாங்கும்போது 220,000 இருந்துச்சு. அப்போ ஒரு ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் வெஹிக்கிள் 220,000க்கு பார்த்தீங்கன்னா டாமினார் 400 கன்சிடர் பண்ணாமல் ஒரு கேடிஎம் இன்ஜினில் வந்து டியூக் 250 பார்த்திங்கன்னா அப்பயே 2.5 lakhs வந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா 220,000 தான். ஸோ அதில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க ஸ்வாட் பிளேன் எடுத்துருக்கலாம் விட்பிளேன் எடுக்காமல் அப்படின்னு கேட்டிங்க. அண்ட் ஸோ நான் எதுக்கு இது கஃபேஸ் சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து லாங் போகிற மைண்ட் செட்டில் இல்லை, வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அண்ட் ஸோ வந்து சிட்டிக்குள்ள ஓட்டும் போது ஒரு ஸ்போர்ட்டிவாக ஓட்டணும், ஷார்ட் ரைடு போகும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கஃபேஸ் எடுத்தேன். அப்படியே அது போஸ்டர் பாருங்கள் முன்னாடி வாங்க, இந்த ஒரு போஸ்டர் தான், அந்த கிளிப்பாக இருந்தால் வேறு எந்த வண்டியிலையும் இந்த அளவுக்கு ஒரு கிளிப்பான் வந்தது இல்லை. அதன் ஃபெயிலியும் ஃபாரினில் மட்டும்தான் வந்திருக்கோம், இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஸோ இந்த ஒரு போஸ்டருக்காக தான் நான் வண்டி வாங்கினேன். அண்ட் ஸோ அதே சமயத்தில் நான் இப்போ ஹார்ட் ப்ரோக் ஆகி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து இதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ கடைசியாக கொடைக்கானல் ரைடு போயிட்டு வந்தோன்னே எனக்கு வந்து ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க, ப்ரோ விட்பிலின் வாங்குறேன் நான் கண்டிப்பாக, என்ன எப்படி இருக்குது உங்கள் இது ரிவ்யூ சொல்லுங்கன்ட்டு. நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சொன்ன ஒரே விஷயம், விட்பிளேன் வாங்காதீங்க ஸ்வாட் பிளேன் வாங்குங்க அப்படின்னா. ஏன்னா விட்பிளேனில் எல்லாமே ஓகே, எல்லாம் டயரு கீது எல்லாம் ஸ்பெக்கும் ஓகே. இந்த ஹேண்டில் பார் ஒன்று கண்டிப்பாக மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா வந்து ஒரு 250 cc எடுத்துகிட்டு லோக்கலில் மட்டும் ஓட்ட போகிறதில்லை. ஸோ வந்து ஒரு 250 cc எடுத்துகிட்டு ஹைவேஸில் நீங்கள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் வந்து உங்கள் லாங் டிரைவுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி தராது. ஏன்னா கிளிப்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் ரொம்ப வந்து குனிஞ்சிக்கிட்டு ஓட்டணும், அப்போ உங்களுக்கு ஷோல்டர் பெயின், பேக் பெயின், ரிஸ்ட் பெயின் பயங்கரமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக ஹில்ஸ் ஏறி இறங்குனீங்கன்னா வெறித்தனமான ரிஸ்ட் பெயின், அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வண்டியை ஓட்டவே முடியாது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபுல் வெயிட்டும் ரிஸ்ட்டில் தான் விழுவோம். அண்ட் ஸோ இதை நான் மாற்றலான்னு முடிவு பண்ணி 1 மந்த் ஆகுது. எனக்கு இன்னும் வந்து ஸ்வாட் பிளேனோட டாப் கிளாம்ப், இந்த டாப் கிளாம்ப் வந்து எனக்கு கிடைக்கல ஸ்வாட் பிளேருந்து. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், டியூப் 380 இது செட் ஆகுமான்னு பார்த்துட்ருக்கோம் மெக்கானிக் வச்சு. செட் ஆச்சுன்னா இன்னும் கண்டிப்பாக ஒரு 4 to 5 days நம்ம இதை வந்து ஒரு நேக்கட் பைக்கை மாற்றிடுவோம் கஃபேஸ்லேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கஃபேஸ் ரிவ்யூ போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் தென் இந்த வண்டியில் வந்து நான் போன ஒரு டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து 162 lakh அடிச்சிட்டேன். நம்ம வீடியோ போட்டிருப்போம், எங்கள் அண்ணா ஓட்டினாது மதி சாம்ஸ்டர் பார்த்திங்கன்னா 162 ஓட்டினாது, நம்ம 158 தான் ஓட்டணும் போகும்போது கொடைக்கானல் போகும்போது. நீங்கள் இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருப்பீங்க, கொடைக்கானல் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. ரிட்டர்ன் வந்து 162 ஓட்டியாச்சு ஒரு ஸ்லோப்பில் கரூர் ஹைவேஸில் அந்த சிங்கிள் ஸ்ட்ரெச்சில், ஆனால் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்ட முடியல, வீடியோவில் அப்லோட் பண்ண முடியல. அண்ட் தென் ஸோ இது வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஷியல் பிக்கப் 24 Nm ஆஃப் டார்க்கு வெறித்தனமாக இருக்கும், ஒரு டியூக் ஓட்டுறீங்களா அதே ஃபீல் தான். அண்ட் இந்த வண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூக் 250 சேம் ரேட் வந்துச்சு, 250,000 வந்துச்சு. ஸோ வந்து இதுவும் அந்த ஒரு ப்ரைசிங் சிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஹாய் ஃபோக்ஸ், அது இப்போ பொதுவாக வந்து ஒரு பைக் எடுக்கிறது ஒரு மிகவும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், எடுத்தோன்னே ஒரு பைக் அப்படி போய் வாங்கிட முடியாது. நீங்கள் ஒரு 10-15 வண்டி பார்ப்பீங்க, ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, ஓட்டி பார்க்கணும், முக்கியமாக அலையணும். அந்த ஒரு அலைச்சல் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓட்டி ஒரு கேபிட்டல் இருக்குது, உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் வந்து ஈஸியாக வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் தந்துருக்காங்க, நீங்கள் எத்தனை வண்டி வேணால் ஓட்டி பார்க்கலாம். அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் டெய்லி ஈச் டே பர் டே ஒரு வண்டி பைக் ஓட்டி பார்க்கலாம். அண்ட் ஸோ அவங்க வெப்சைட் அது எப்படி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணுறது நான் காட்டுறேன் வாங்க. அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ஓடிஓ கேபிட்டல் நீங்கள் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைட்டே வந்துடும், உங்கள் சைட்டுக்குள்ளே போகலாம் ஓடிஓ கேபிட்டல். அந்த இதாங்க இது அவங்க சைட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா நவ் ஓனிங் எ பைக் இஸ் சிம்பிள், உங்களுக்கு சுலபமான ஒரு இது வழியில், அதாவது நீங்கள் ரிஸ்க்கு டயர்டாக தேவையில்ல, அலைய தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, எப்படி டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னா அவங்க ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா வந்து புக் எ ஃப்ரீ டெஸ்ட் ட்ரைவ். இதில் வந்து நீங்கள் எந்த சிட்டி மேஜராக இவங்க பார்த்தீங்கன்னா 5 cities இருக்காங்க, அது என்னென்ன சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை நம்ம இங்கே பக்கத்தில், அண்ட் தென் புனேயில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸோ நீங்கள் வந்து எங்கே போகிறீங்களோ, எந்த ஊர், சென்னை இருந்தால் சென்னை, பெங்களூர் இருந்தால் பெங்களூர், அதை பின்கோடு போட்டுக்கலாம், உங்கள் அட்ரஸ் பின்கோட்,
அண்ட் என்ன பிராண்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹோண்டா சுசுக்கி ஈரோ பஜாஜ் யமகா டிவிஎஸ் ஒகினா எல்லாம் எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் ஸோ வந்து இவங்க கேடிஎம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் அதில் மாடல் இப்போ பியூடிவினா அதில் என்னென்ன மாடல் இ ப்ளூட்டோ 7G அண்ட் என்ட்ரன்ஸ் இந்த மாடல் இருக்குது. அதை போட்டிங்கன்னா வந்து உங்கள் மொபைல் நம்பர் நேம் தந்துட்டிங்கன்னா உங்கள் புக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துடும் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவாங்க. அண்ட் ஸோ நீங்கள் வந்து நாலு பைக் ஓட்டி பார்க்கலாம், அஞ்சு பைக் ஓட்டி பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓட்டிஓ கேப்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாலியாக நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி இது சீட்லேயோ கவுச்சில் உட்காந்துக்கலாம், அப்படி இல்லாட்டி பெட்டில் படுத்துக்கிட்டு என்ன வேணுமோ ட்ராவலில் எப்போ வேணுமோ நீங்கள் போயிட்டு என்ன ப்ராண்ட் வேணுமோ நீங்கள் பாட்டு போட்டு இதை புக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இவங்ககிட்ட நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு மந்த்லி 35% வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக வேறு ஃபைனான்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஓடிஓ கேபிட்டல் ஃப்ளெக்சிபிள் அப்கிரேடேஷன் சொல்லிட்டு ஒரு பிளான். அது எதுக்குன்னா நம்மள மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து ஒரு அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு அசில் ஃப்ரீ மேனரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் பைக்ஸை. அண்ட் ஸோ இவங்ககிட்ட அப்ரூவலும் பார்த்தீங்கன்னா 30 minutes உங்களுக்கு வந்து அப்ரூவல் சான்சாக்ஷன் ஆகி சக்ஸஸ் ஆகிடும், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. அண்ட் ஸோ இதோட டவுன் பேமெண்ட்டு அது எல்லாமே வந்து அவங்க சைட்ஸில் இருக்குது என்னென்ன பைக் வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், உங்கள் நெக்ஸ்ட் பைக் அங்கே சூஸ் பண்ணி பாருங்க மக்களே. அண்ட் ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஏகப்பட்ட கேள்வி இருக்கும், ஏன் நான் அஸ்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி ஒரு 2 lakhs அப்ராக்சிமேட்டாக பட்ஜெட் வச்சுருந்தேன். அண்ட் ஸோ வந்து அப்போ அப்படியே எல்லா வண்டியும் போட்டு கலக்கி பார்த்துட்டு இருந்தேன் கூகுளில், எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவீங்க, யூடியூப்பில் 7 to Z வரைக்கும் என்ன வண்டி இருக்குதுன்னு பிரித்து மேவிங்க, 150 to 250 cc என்னென்ன வண்டி இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்தேன். நான் கடைசியாக செட்டில் ஆன மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா டாமினா 250 டில்லாட்டி டியூக் 200 ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நம்ம படிச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் இந்த வண்டியை பார்த்தேன், என்னடா வண்டி இது அப்படின்னு யோசிச்சு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு இந்த ஸ்பெக்ஸுக்கு. நான் பார்க்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1,79,000 எக்ஸ்ஷோரூம் இருந்துச்சு பிஎஸ்எக்ஸ் இன்ஜினு, நான் வாங்கும்போது 1,90,000. ஸோ அதுக்காக ப்ரிஃபர் பண்ணி பார்த்து ஸ்வாட் பிளேன் புக் பண்ணேன். அன்றைக்கே எனக்கு சொன்னார் ஒருத்தர், டே ஸ்வாட் பிளேன் புக் பண்ணியிருக்கேன் இதையே வச்சுக்கோ வேணா கஃபே ரிசர் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுன்னு சொன்னார். நான் ஒரு மைண்ட் செட் மாதிரி கஃபே ரிசர் வாங்கினா அப்படியே ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் வரலாம், அப்படியே வண்டி ஓட்டும்போது சூப்பராக இருக்கும் படுத்துக்கிட்டு ஓட்டலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறதுக்கு ஓகே. அண்ட் ஸோ இந்த வண்டியோட டிசைன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தெரியும் வண்டியில் டிசைனிங்கில் வந்து அவ்வளோ பெரிய ஒர்க் எதுவும் கிடையாது, சும்மா அது ரெண்டு டேங்க் பார்ட் டேங்க்கு வித்தியாசமாக இருக்கும் சின்ன டேங்க்கு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டேங்க் பார்த்தீங்கன்னா 9.5 liters டேங்க் தான் தந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு R15 V3 தந்தால் கூட பரவாயில்ல, 50 mileage தருது 10 liter டேங்க்னா கூட நீங்கள் எப்படியும் ஒரு 500 kilometers ஓட்டலான்னு சொல்லலாம். இதே மைலேஜே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்க மக்களை அப்படியே வாயிலேருந்து பாருங்கள், மைலேஜ் எடுக்கும்போது வந்து ஒரு 25 தருது வச்சுக்கோங்க, நான் ஓட்டுற ஓட்டுக்கு 25-26 சிட்டிக்குள்ளனா ஒரு 27 தருது. எல்லாம் கேட்பீங்க டே ஹைவேஸ்லனா வந்து அதிகமாக தருதும் சிட்டிக்குள்ளே கம்மியாக தருதுன்னுட்டு, இல்லை நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த செவப்பு லைட் எரிஞ்சிக்கிட்டே ஓட்டுவோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 25 தான் தரும். அண்ட் ஸோ வந்து மைலேஜ் ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஓகே டியூக் 250 அவ்வளோதான் தரும்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் தரும், இன்னும் நான் மைனஸ்ன்னு சொல்லுவேன், ஏன்னா அவர் 50 எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து 250 cc வண்டியில் அது பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் தருது. அண்ட் ஸோ வந்து ப்ளஸ் இது மைனஸ் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 200 kilometers வாட்டி ஃபியூல் அடிச்சாகணும், லடாக் எடுத்துகிட்டு போக முடியாது இதை, நோ வாய்ப்பில்லை இதை லடாக் எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும், ஆஃப்ரோடிங் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சரி வெறித்தனமான சஸ்பென்ஷன், அந்த ஒரு கம்ஃபர்ட் அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க மக்காட் இதுதான் மேலே காணுமே அப்படின்னு கேட்டிங்க, இங்கே எதுக்கு பாருங்கள் இது மட்டும் இருந்தால் மணல் இது சேது அடிக்காதான்னு கேட்டிங்க, நிறைய பேர் அடிக்காது என் மேலே அடித்தது இல்லை இங்கெல்லாம் அடிச்சதுக்கு, ஆனால் நான் பின்னாடி அதையே சொக்காத வச்சு இன்னும் டெஸ்ட் பண்ணதில்லை ட்ரெயினில் பிடிச்சிருக்கோம். நம்ம வண்டி வாங்கினா அந்த வண்டியோட பேர் எல்லா இடத்துலையும் இருக்கணும் வண்டியில், எச்சு அஸ்கோனா விட்பில்லியனு இங்கே ஒரு டாப் கிளிப்பானில் எல்லா இடத்துலையும் போட்டு பிரிச்சிருப்பாங்க, அது ஒன்று பிடிச்சிருந்துச்சு. பிராண்டிங் நல்லா பண்ணியிருந்தானுங்க, ஆக்சுவலி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்னால எனக்கு பிராண்டிங் எல்லாம் தெரிஞ்சு அதனால தான் வாங்கினேன் இதை. அண்ட் ஸோ இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆக்சரிஸ் நான் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயந்தான், ஒன்று இந்த கண்ணாடி, இன்னொன்றும் இந்த கண்ணாடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கார்டு. அப்படியே வாங்க வாங்க கேமராமேன் அடியில் காட்டுங்க, இதுதான் கைஸ் இதுதான் நான் இந்த வண்டிக்கு ஆட் பண்ண ஆக்சசரிஸ் மாடிஃபிகேஷன் எல்லாமே. அண்ட் இதை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, கேமராமேன் நீங்கள் கூட கேட்டிங்களே இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க இதை காட்டுங்க, இதை பார்த்து என்ன கேட்டிங்க கேமராமேன் பேசுங்க கேட்கட்டும். அக்ரோதரிக்கே அக்கா போய்க்கு எக்ஸாஸ்டான்னு கேட்டாது, இந்த எக்ஸாஸ்ட்டை பார்த்துட்டு அக்கா போய்க்கு எக்ஸாஸ்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாது என்னை பார்த்துட்டு, அது மேக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. வண்டி ஆன்ல இல்லாட்டி இது பார்த்தா வந்து நான் எக்ஸாஸ்ட் வந்து கஷ்டமாக வேறு பிராண்டு போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது
அதனால நிறைய பேர் கேட்டாங்க ரெண்டு மூணு பேர். அண்ட் இதே மாடல் இருக்கு அக்கா பைக்ல, சேம் கேன் இருக்கு பைக்கர்ஸ் கேஃப்லயும் காமிச்சது நான் வீடியோல. அஸ்கோ நாக்கு பதில் அக்கா பைக்குன்னு போட்டிருக்கோம். அண்ட் ஸோ வந்து தென் இந்த இந்த சீட் கலர் வந்து பிடிச்சதுக்கான்னு கேட்டிருந்தீங்க. இந்த சீட் கலர் வந்து நான் வந்து வேற ஒரு ஐடியாவில் போட்டேன், ஆனால் அந்த ஐடியா வேலைக்கு ஆகாது. சரி போட்டது போட்டுமே கொஞ்ச நாள் ஓடட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன். இதையும் நாலஞ்சு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு பத்து பேர் கழுவி கழுவி ஊற்றுனீங்க. இந்த கலருக்கு இந்த கலருக்கு எப்படி செட் ஆகும்னு நான் வேறு ஐடியாவில் போட்டேன் பிரதர். அண்ட் ஸோ வந்து அதுவும் எதுவும் நம்ம சேர்த்து மிங்கிள் பண்ணி பார்க்க வேணாம், வண்டியை பெயிண்ட் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கேன். ஃப்யூச்சரில் பண்ணால் அன்னைக்கு இதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆதான் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் வண்டி குட்டியாக இருக்கேன்னு கேட்டிங்க, குட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்டு ரொம்ப அதிகம், 835 mm. எனக்கே வந்து ஒரு 2 மாதம் எடுத்துச்சு அந்த பேலன்ஸ் பண்ணி பழகிறதுக்கு. ஏன்னா வந்து முன்னாடியும் வந்து இந்த மாதிரி கிளிப்பான வாங்கிட்டேன். ஸோ வந்து வண்டி இழுக்க முடியல. இதை நான் இன்னும் ஏன் கழட்டாமல் வச்சுருக்கேன்னா வந்து பின்னாடி இழுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அதுக்காக தான் கிராப்ரைல் வச்சுருக்கேன். இதை எந்த ரீசனுக்காகவும் நான் கிராப்ரைல் வைக்கல. ஏன்னா வந்து இதை நிறைய இடத்துல ஸ்லோப்பில் நிறுத்திட்டா வண்டி இழுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். நியூட்ரலில் போட்டு இதில் கை வச்சு இழுக்கணும். அண்ட் தென் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கேமராமேன் அப்படியே அடியில் காட்டுங்க, நான் கீழேருந்து பார்க்குறேன். என் மூஞ்சி தெரியாது, தெரியுதா? ஓகே, இவ்வளோதான் மூஞ்சி தெரியும் பாருங்க. 145 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அது மிகவும் சின்னது தான். ஏகப்பட்ட இடத்துல தட்டி இருக்கு. சோலோவாக போகும்போது தட்டினதில்லை, ஒரு இடத்துல கூட சோலோவாக போகும்போது தட்டினதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து குவார்ட்டர்ஸ் போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்குள்ளே போகும்போது மட்டும் நல்லா இப்போ இவ்வளோ பேருக்கு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருந்தாங்க, அதில் மட்டும் தட்டுச்சு. பாக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பில்லின்னு உட்கார வச்சா தட்டும், சோலோவாக போனால் தட்டாது. ஏன்னா இது சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு, அந்த கேடிஎம் சஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும். சீட் ஹைட் சொன்னதில்ல சொல்கிறேன் பாருங்க, நான் எப்படி முக்குவேன்ட்டு பார்த்துக்கோங்க மக்களே. இப்படிதான் ஓட்டணும். ஸோ வந்து இழுக்கிறது வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கு. சப்போஸ் குழியில் இருந்தால் என்னால் இழுக்க முடியாது வண்டியை, இங்கே கை பிடிச்சா இழுப்பேன் இப்படி. ஸோ நவ் இப்போ நான் 2 சர்வீஸ் முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அண்ட் செகண்ட் சர்வீஸ் முடிச்சிட்டேன். அதோட காஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து 1000 kilometers பண்ணேன், 1500 rupees ஆச்சு. இன்ஜின் ஆயில் ஆஸ் ஃபில்டர் ரெண்டு மட்டும் மாற்றினேன், லூப்பு நான் பண்ணிக்கிட்டேன், வாட்டர் வாஷ் ஃப்ரீ. ஷோமில் பார்த்தீங்கன்னா 5 சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க, லேபர் மட்டும் ஃப்ரீ. அண்ட் 5க்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. அண்ட் ஸோ ஷோமில் லூப் அடிக்காதீங்க, ஏன்னா லூப் அடிச்சிங்கன்னா ஒரு 250 வாங்குவாங்க சிங்கிள் ஸ்ப்ரேக்கு. நம்ம மோட்டர் லூப்பே 250 தான், வாங்கினீங்கன்னா 3 ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் நீங்களே வீட்டில் வச்சுட்டு. அண்ட் ஸோ செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு மாற்றினாங்க, அப்புறம் ஃபியூயல் ஃபில்ட்ரு மாற்றினாங்களான்னு தெரியல. 2300 something ஆச்சு வித்தவுட் லேபரு. அண்ட் தென் அதுக்கும் வாட்டர் வாஷ் ஃப்ரீயாக பண்ணி தந்தாங்க. அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோரூமுக்கும் வந்து ஒரு 50-100 முன்ன பின்னா ஆகலாம். ஸோ அப்ராக்சிமேட் தான், நீங்கள் வந்து இதான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அண்ட் நீங்கள் லூபும் அங்கேயே அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னொரு 250 extra வரும். அண்ட் ஸோ வண்டியோட பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்குது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வண்டியில் டியூயல் சேனல் ஏபிஎஸ். அண்ட் பிரேக்கிங் வந்து வெறித்தனமாக இருக்குது இந்த வண்டியில், வாய்ப்பே இல்லை. பின்னாடியும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி சூப்பரான பிரேக்கிங் தந்திருக்காங்க வண்டியில், நல்குன்ட்டு பிடிக்கும். அண்ட் ஏஜே ப்ரோ நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு வண்டியோட பிரேக்கிங்? பிரேக்கிங் அது என்ன நேமு? பிரேக்கிங் என்ன நேம்னா வந்து இது வந்து பைபிள் பிரேக்ஸ் தான், பிரம்ரோவோட சப்டிவிஷன். சிங்கிள் சிலிண்டர் வண்டி எல்லாத்துக்குமே தந்தானுங்களே, டியூயல் சேனல் ஏபிஎஸும் பக்கா. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே வாட்டி வந்துட்டோம் அந்த ரைடிங் மோடு ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பர் மோட்டோ மோடுன்னு சொல்லிட்டு. ட்ரிஃப்ட் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும், நான் ட்ரிஃப்டெல்லாம் அடித்தது இல்லை, பேர்ன் அவுட். ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யூடியூப் ஷார்ட்ஸில், அந்த பேர்ன் அவுட் அடிக்கும் போது மட்டும் நான் வந்து பின்னாடி ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு பேர்ன் அவுட் பண்ணேன். ஸோ டயர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு இடத்துல கூட வந்து டயர் வந்து ஸ்லிப் ஆனது இல்லை, எம்மா ஃப்ரீ சீவன் தான் தந்திருக்காங்க. அண்ட் இந்த வண்டிக்கு 250 cc இதுவே போதுமான டயர்ஸ் தான், 150 section தந்திருக்காங்க பின்னாடி, ஃப்ரண்ட்டில் 110. ஸோ இந்த பிரேக்கிங்க்கு அந்த டயர் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு, ஓனர்ஷிப் ரிவ்யூ. அண்ட் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன், ஹேண்டில் பார் தான் உங்களுக்கு பெயின் தான். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுவும் டிராஃபிக்கில் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டினீங்கனாலும் முடிஞ்சிச்சிங்க, ஃபினிஷ் கலர் தான். அண்ட் வைப்ரேஷன்ஸ், வண்டியோட வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து க்ளவுஸ் போடணும் கண்டிப்பாக, வந்து நீங்கள் வந்து ஒரு லெதர் க்ளவுஸ் போட்டாகணும், அப்போ தான் உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும். ஏன்னா வைப்ரேஷன் இருக்குன்னு தான் சொல்லுவோம் வண்டி. அண்டு எனக்கு என்னமோ வந்து மற்ற வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது, அப்படி இல்லாட்டி அதே அளவு தான் இருக்கான்னு தெரியல. ஏஜே ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், நான் பொதுவாக மற்ற வண்டி அவ்வளோ ஓட்டினதில்லை ஹைவேஸில். ஸோ வந்து எனக்கு இது அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, உங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வண்டிக்கும் உங்கள் வண்டிக்கும் வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது? வைப்ரேஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நேக்கட் பைக்னால கொஞ்சம் ஒரு மாதிரி விண்ட் ப்ளாஸ்ட் பயங்கரமாக வந்து ஒரு மைனஸ். நேக்கடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இது கிளிப்பானால இருந்தாலுமே வந்து ஒரு நேக்கட் பாடி தான். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரைட் ரோட்டில் போகும்போது 160 போகும்போது ஸ்ட்ரைட் சிங்கிள் ஸ்டச் அதனால் போக முடிஞ்சிச்சு, பட் லைட்டாக கர்வ்ஸ் இருந்துச்சுன்னா 130 மேலே ஓட்ட முடியாது, 140.
மத்தபடி நார்மலா நீங்க பிரிட்ஜ்ல எல்லாம் ஓட்டும்போது 140 150 ஓட்டலாம், ஸ்ட்ரீட் ரோட்ல ஓட்டலாம் நீங்க ஸ்பீடு, ஆனா லைட்டா ஷேக் இருக்கும். என் இன்ஸ்டாகிராம் வீடியோல ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அப்படியே அந்த வாபிள் ஆனது அந்த அது ஒரு மைனஸ் தான் வின் பிளாஸ்ட். நான் இப்போ ஆண்டர் மாத்தோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வைசர் போட்டுருவேன், அதனால பெரிய யூஸ் எல்லாம் கிடையாது, லுக்குக்கு நல்லா இருக்கும் அந்த வைசர். அண்ட் தென் கைஸ், நம்ம சேனலை வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த வண்டி டீடைல்ஸ் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோ ஓனர்ஷிப் ரிவ்யூ ஆனஸ்ட் ரிவ்யூ நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் இந்த வண்டியில் என்னென்ன மைனஸ் இருக்குன்ட்டு. அண்ட் தென் இதுக்கு மேலே டே இவன் வண்டி ஓன் பண்ணுறதால கொஞ்சம் ஏதாச்சும் வந்து நமக்காக வந்து மாற்றி சொல்கிறான்டா இவன் வண்டி ஓனதுனால அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ தண்ட்டேன் நான். ஸோ டாட்டா பாய் பாய், நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் இல்லை ரிவ்யூவில் பார்ப்போம்.